அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே ஜீவிய ஓட்டம் என்று நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை குறித்த சில ஆலோசனைகளை பரிசுத்த வேத வசனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஜீவிய ஓட்டம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சில ஓட்டங்களோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக யோபின் புஸ்தகம் 39:13-18 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோபு 39:13, தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம், நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது, அதாவது தீக்குருவி, தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்துவோம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது செட்டை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். அன்பானவர்களே, கவனியுங்கள், தீக்குருவிகளுடைய ஓட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிப்போம். தீக்குருவிகள், ஆஸ்ட்ரிச், தீக்கோழி, தீக்கோழி என்று நாம் சொல்லுவோம். தீக்குருவிகள், இவைகள் மிக பெரிய சைஸில் இருக்கும். இவைகளை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது, அவைகள் தங்களுடைய செட்டைகளை விரித்துவிட்டு ஓடுகிற ஓட்டம், அவைகளால் பறக்க முடியாது, ஆனால் ஓடுகிற ஓட்டம். வானத்திலே நாரைகள் இறகுகளை விரித்து பாய்ந்து பறந்து போகிறதற்கு சமானம். அப்படி ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியம் அதற்கு பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே நாரை பறப்பதற்கு சமானமாக தன்னுடைய பெரிய இறகுகளை விரித்து கொண்டு தரையிலே ஓடக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஓட்டத்தை ஓடுகிற ஒரு பறவைதான் இந்த தீக்குருவி. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டத்தை அது ஓடுகின்றது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் என்னவென்றால், தான் இட்ட முட்டைகளை குஞ்சு பொறிக்கும்படி அது மணலுக்குள் புதைத்து வைத்துவிட்டு கோழி அடைகாக்கிறது போல உட்கார்ந்து அடைகாக்காது. அது பாட்டுக்கு தன்னுடைய ஓட்டத்திலேயே இருக்கும், முட்டையை போட்டு வைத்து கொண்டு போய்விடும். அது யாராவது மிருகங்கள் வந்து மிதித்து உடைந்து போகுமே, அதெல்லாம் குறித்து அது கவலைப்படுகிறதில்லை. தன்னுடைய குஞ்சுகளை காக்காத கடின குணமுள்ள ஒரு குருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓட்டத்தில் மேன்மையான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற குருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கடைசியில் அதனுடைய முட்டைகள் நிறைய மிதிபட்டு உடைந்து போகும், பிரயோஜனம் இல்லாமல் தன்னுடைய பிரயாசம் நஷ்டப்பட்டதாக மாறிவிடும். ஆண்டவர் அதற்கு நல்ல ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் இந்த ஞானத்தை அதற்கு கொடுக்கவில்லை என்று யோபின் புத்தகத்தில் வேத வசனமாக நாம் படிக்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நமக்கு இங்கே ஒரு பாடம் இருக்கின்றது. நம்மில் சிலருடைய ஓட்டங்கள் மிக நன்றாக இருக்கின்றது, நல்ல அழகான ஓட்டம், பாராட்டத்தக்க ஓட்டம். அதே வேளையிலே அந்த ஓட்டத்திலே கவனிக்க வேண்டியதை கவனிக்க தவறிவிடுகிறோம், பாதுகாக்க வேண்டியவைகளை பாதுகாக்க தவறிவிடுகிறோம். அந்த ஒரு எச்சரிப்பின் தொனி இன்றைக்கு நம் நடுவிலே வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை குறித்து சிந்திக்க வேண்டும், இதை அங்கே சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுது பிரயோஜனம் உண்டாகும். நம்முடைய தவறுகளையும் குறைகளையும் உணர்ந்து கொள்வோம், அதை மனதிலே பதித்து கொள்வோம் அல்லது குறித்து கொள்வோம். அதை வைத்து தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குறைவிலிருந்து கர்த்தர் நம்மை நிறைவாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சிலருடைய ஓட்டம்
நன்றாக இருக்கிறது, ஆனால் அது காக்க வேண்டியதை காக்கவில்லை, கவனிக்க வேண்டியதை கவனிக்கவில்லை. பொதுவான மக்களிடத்திலே நான் பேசும் பொழுது சில சகோதரர்கள் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கடுமையாய் உழைக்கிறீர்கள், உங்கள் உழைப்பின் ஓட்டம் அவ்வளவு சிறப்புள்ளதாக இருக்கிறது, ஆனால் மாலை வீட்டுக்கு வரும் பொழுது மதுபானம் அருந்திவிட்டு வருகிறீர்கள், போதையோடு வருகிறீர்கள், வீட்டில் பிள்ளைகளுக்கு வாங்கி வர வேண்டிய உணவுப் பொருட்கள் வாங்கி வருவதில்லை, பிள்ளைகளுக்கான காரியங்களை நீங்கள் கவனிப்பதில்லை, நீங்கள் அவர்களை பாதுகாக்க அவருடைய படிப்பு அவருடைய எதிர்காலம் இதை குறித்து சிந்திக்கிறதில்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் உழைப்பு அலுவலகத்திலே அல்லது லேபராக ஏதோ ஒரு வேலை கர்த்தர் கொடுத்தாரே நல்ல வேலை அதை செய்கிறீங்க, ஆனால் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு சாயங்காலத்திலே இப்படி ஒரு பரிதாபத்துக்குள் நீங்கள் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிற சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு தீக்குருவியின் ஓட்டம் போல இருக்கிறது. ஓட்டம் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஓட்டம் ஓடி என்ன பிரயோஜனம்? நீ காக்க வேண்டியதை காக்கவில்லையே, கவனிக்க வேண்டியதை கவனிக்கவில்லையே. இன்றைக்கு சிந்தியுங்கள், உணருங்கள், இந்த மதுபானத்தை விட்டுவிடுங்கள், போதையை விட்டுவிடுங்கள், ரம்மி விளையாட்டுகள் போன்ற வீணாக பணங்களை தொலைக்கிற காரியங்களில் ஈடுபடுவதை நிறுத்திவிடுங்கள். வேறு எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறது? கண்டவரிடத்தில் கொண்டு உங்கள் பணங்களை செலவு பண்ணி உன் மாம்ச இச்சைக்கு விருந்து கொடுத்து வாழுகிற வாழ்க்கையை நீ விட்டுவிடு. இப்படி நீ பெற்ற பிள்ளைகளை கவனிக்காமல், அவர்களை பாதுகாக்கும் முயற்சிகளை எடுக்காமல், சம்பாதித்து அநியாயமாய் செலவழித்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! உனக்கு விருப்பமா சகோதரனே? இதை விட்டு விடுதலை பெற வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்லுகிறதா சகோதரனே? அல்லது நீ சமாளித்து கொண்டு இங்கே ஒரு வாழ்க்கை, அங்கே ஒரு வாழ்க்கை, சபையிலே ஒரு முகம், வெளியிலே ஒரு முகம் காட்டி ஒரு இரண்டு அல்லது இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? இன்றைக்கு இந்த தீக்குருவி ஓட்டத்தை நிறுத்திவிடு. ஒரு நாள் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும், அந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. அடுத்ததாக, சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போதைக்கோ மற்றுள்ள காரியங்களுக்கோ அடிமைப்படவில்லை, ஆனால் செய்கின்ற தொழில், செய்கின்ற வேலைகள், பணம் உண்டாக்க வேண்டும், இன்னும் பெருக வேண்டும் என்கிற நிலையிலே முழு நேரத்தையும் பணம் உண்டாக்குகிற வருமானத்தின் வழிக்காகவே செலவு பண்ணுகிற சிலர் இருப்பீர்கள். சிந்தியுங்கள், ஒரு நேரம் கூட தேவனுடைய பாதத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதில்லை, எடுக்கிறதில்லை. நீங்கள் பிள்ளைகளோடு இருப்பதற்கும் சமயம் கிடைக்கிறதும் இல்லை, நீங்கள் எடுக்கிறதும் இல்லை. இப்படி தெய்வீகத்தையும் குடும்பத்தையும் அந்த தீக்குருவி முட்டை போட்டு மணலுக்குள் வைத்துவிட்டு தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற வண்ணமாக சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது, வருமானம் பெருகி கொண்டு தான் இருக்கிறது, தோட்டம் நன்றாக வருஷா வருஷம் விளைச்சலுக்கு மேல் விளைச்சல் வருகிறது, தொழில் லாபத்துக்கு மேல் லாபம் காணுகிறது, எல்லாம் சந்தோஷம்தான், ஓட்டம் நன்றாக இருக்கிறது. ஆனால் தெய்வீகத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது? குடும்பத்தின் நிலைமை, பிள்ளைகளோடு செலவு பண்ணுகிற நேரம் எப்படி இருக்கிறது? இவைகளை இன்றைக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நாமும் ஒரு பக்கம் ஓட்டத்திலே மகிமையாக இருந்துவிட்டு மறுபக்கம் காக்க வேண்டியதை காக்காமல், கவனிக்க வேண்டியதை கவனிக்காமல், அந்த ஞானம் இல்லாத தீக்குருவியை போல நாம் ஆகிவிடக்கூடாதே. உங்கள் உழைப்பை கனம் பண்ணுகிறேன், தட்டி பேசவில்லை, ஆனால் திட்டமிடுங்கள். அந்த உழைப்பின் நேரத்தை சற்று குறைத்து தேவனுக்கு வேண்டிய நேரத்தை முதலிடமாக தேவனுக்கு கொடுங்கள். குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய நேரத்தை இரண்டாம் கட்டமாக அதற்கு செலவு பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் டைம் ஒதுக்காவிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது, ஏன்னா உங்களுடைய அந்த பணிகளும் அந்த ஓட்டங்களும் அப்படிப்பட்டது. ஆனால் அன்புக்குரியவர்களே, பார்ப்போம் பார்ப்போம் என்று சொல்லி நீங்கள் கடத்தி கொண்டு போகிறீர்கள். வருஷங்கள் தானே உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது, இன்னும் நீங்கள் தேவனுக்கான நேரத்தை சரியாய் எடுக்கவில்லையே, குடும்பத்துக்கான நேரத்தை சரியாய் ஒதுக்கவில்லையே. இன்றைக்கு சிந்தியுங்கள், நாம் ஒரு தீக்குருவி என்று நிலைக்கு நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கும் இந்த வார்த்தை மிக முக்கியமானது தான். ஊழியம் ஊழியம் என்று 24 மணி நேர ஊழியக்காரர்கள், அது உண்மை.
ஆனால் ஊழியம் ஊழியம் என்றே ஓடி தேவனோடு சமயத்தை செலவு பண்ணுவதில் குறைவுபடுகிற அனுபவங்கள் வரும். குடும்பத்தோடு செலவு பண்ண வேண்டிய நேரத்தை செலவு பண்ணாத நிலைகள் வரும். அதை ஊழியக்காரர்களும் நன்றாக கவனிக்க வேண்டியது மிக அவசியம். நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். கர்த்தருக்காகத்தான் எல்லாமே, நானே கர்த்தருக்கு தான், எனக்குரியதெல்லாம் கர்த்தருக்கு தான், என் நேரமெல்லாம் கர்த்தருக்கு, என் மூச்செல்லாம் கர்த்தருக்கு. வெரி குட். ஆனாலும் அதன் நடுவிலே கர்த்தரோடு அமர்ந்திருக்கிற நேரம், நானும் கர்த்தரும் என்று அமர்ந்திருக்கிற நேரம், அது ரொம்ப முக்கியம் அல்லவா? இந்த ஓட்டத்துக்கே நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவது அந்த நேரம் தானே, அதை நாம் விட்டுவிட வேண்டாம். அடுத்தது குடும்பமாக இருக்கிறவர்கள் அது குடும்பத்தோடு அமர்ந்திருக்கின்ற நேரங்கள் கட்டாயம் தேவை. பல பிரச்சனைகளை பல குடும்பங்களிலே நாம் சந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஞானமும் கர்த்தர் தந்தருளுவாராக. பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம், கணவன் மனைவியாய் செலவு பண்ண வேண்டிய நேரம், பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம், இது மிக முக்கியமான தேவை. அதுதான் உறவுகளை கட்டி எழுப்புகிறது, வாழ்க்கையை ஒருமனமாய் நிறுத்துகிறது. அது ஊழியத்துக்கு அடுத்த கட்டம் பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இங்கே தீக்குருவி ஓட்டம் நன்றாக ஓடுகிறது, ஆனால் கவனிக்க வேண்டியதை கவனிக்கவும் காக்க வேண்டியதை காக்கவும் கூடிய ஞானம் அதற்கு இல்லை. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அதற்கு அந்த ஞானத்தை கொடுக்கவில்லை என்று. ரொம்ப சங்கடமான ஒரு வார்த்தை. ஆகவே நாம் தேவனிடத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த எல்லா ஞானத்தையும் ஒருங்கே தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் ஞானத்தில் குறைப்பட்டால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு தொழில் செய்ய ஞானத்தை தாரும், வேலை செய்ய ஞானத்தை தாரும், ஊழியம் செய்ய ஞானத்தை தாரும், பிரசங்கம் பண்ண ஞானத்தை தாரும் என்று பலவேளை நாம் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே என் உறவுகளை காத்துக்கொள்ள, என் குடும்பத்தை காத்துக்கொள்ள, என்னோடு இருக்கிற மக்களோடு உள்ள உறவுகளை காத்துக்கொள்ள எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் உண்டு. ஊழியர்கள், தொழில் செய்கிறவர்கள், வேலை நடத்துகிறவர்கள் எல்லாருக்கும் தேவை. ஏன்னா உறவுகள் பாதிக்கப்பட்டால் எல்லாத்துக்குமே நஷ்டம்தான். நடத்துகிறவர்கள், சிலர் தொழில் ஸ்தலத்தில் வேலை செய்கிறவங்க, இந்த வேலை செய்கிறவங்களுக்கும் முதலாளிக்கும் உறவு பாதிக்கப்பட்டாலும் தொழில் மொத்தத்திலே பாதிக்கப்படும். இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், தீக்குருவிகள் போன்ற ஓட்டம் வேண்டாம். அது பொறுப்பற்ற ஓட்டம். இந்த ஓட்டம் என்ன ஓட்டம் சொல்லுங்க? பொறுப்பற்ற ஓட்டம். ஒரு காரியத்தில் பொறுப்பு இருக்கு, அடுத்த காரியத்தில் பொறுப்பு இல்லை. அதான் மொத்தமாக பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலையிலே பொறுப்பு இருக்கு, குடும்பத்தை குறித்த பொறுப்பு சரியாக இல்லை. ஊழியத்திலே பொறுப்பு இருக்கிறது, நல்ல ரெஸ்பான்சிபிளாக போகிறீங்க, ஆனால் அந்த குடும்ப காரியத்திலே பொறுப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை தேவ பிள்ளைகள் கவனித்துக் கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2:23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. இரண்டாவது ஓட்டம் பெண் ஒட்டகத்தின் ஓட்டம். பெண் ஒட்டகத்தின் ஓட்டம். இது தாறுமாறான ஓட்டம், இது இச்சையின் ஓட்டம் என்று அந்த வசனங்களில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 2:24-26 தொடர்ந்து படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே அன்பானவர்களே, சிலருடைய ஓட்டம் தாறுமாறான ஓட்டமாக இருக்கிறது. அது ஒரு பெண் ஒட்டகத்தினுடைய ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெண் ஒட்டகத்தினுடைய
ஓட்டம் என்று மட்டுமல்லாதபடி 24ஆம் வசனத்திலே அது வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதையின் ஓட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் சில வேளை மனிதர்களுக்கு நடக்கிறது. தன்னுடைய உணர்ச்சி தூண்டப்பட்டு தான் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாதவைகளெல்லாம் செய்து தாறுமாறாய் ஓடுகிற ஒரு ஓட்டம். அது சில வேளை எரிச்சலின் வெறியாக இருக்கலாம். உணர்ச்சி தூண்டப்பட்டு ஒரு எரிச்சல், கோபம், வைராக்கியம், அதில் என்ன செய்வதென்று தெரியாது. அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும், ஒரு நாள் ஒன்றை பேசுகிறதும், அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து வேறொன்றை பேசுகிறதும், இப்படிப்பட்ட ஒரு தார்மார். சிலருக்கு இச்சையினால் இப்படிப்பட்ட வெறி, அதனாலே கண்ட இடம் ஓடி பரிதாபமான ஒரு வாழ்க்கை. மனசு ஒரு காரியத்திலே நிலைக்காது, பைபிள் படிக்காது, தன்னுடைய பாடத்தை படிக்காது, தன்னுடைய காரியங்களை கவனம் செலுத்தாது, கண்ட இடம் தார்மாராய் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இச்சையின் மதவெறி, இப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் கிடைத்தால் அதை சரியாக பயன்படுத்த மாட்டார்கள், ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்ட கண்ட சிந்தனைகளும் ஓடி, கண்ட உணர்ச்சி பெருக்கெடுத்து, கண்ட கிரியைகளை செய்து தங்கள் மனசையும் கெடுத்து, தங்கள் மாம்சத்தையும் கெடுத்து, தங்களுடைய பரலோக பிரயாணத்தையும் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தார்மாராய் ஓடுகின்ற ஒரு பெண் ஒட்டகத்துக்கு சமானமாக இருக்கின்றாய், ஒரு காட்டு கழுதையை போல நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய வெறித்தனத்தை அடக்கு, உன்னுடைய அந்த மதம், மதம்னா என்ன, ஒரு வெறி, ஒரு பைத்தியம் பிடித்த யானைக்கு மதம் பிடித்துட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மதம் பிடித்த அந்த நிலைமைகளை விட்டு நீ வெளியே வா, நீ சரியான தெளிந்த சிந்தனையை பெற்றுக்கொள், ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிந்தித்து வெற்றியாய் முன் செல்லக்கூடிய வழியில் நட, உன் சிந்தனை மோசமாகி விட்டதென்றால் வாழ்க்கையே மோசமாகிவிடும், நீ செய்கிற காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது. இன்றைக்கு யாருடைய சிந்தை இங்கும் அங்குமாய் அலைபோதி கொண்டிருக்கிறது? வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிந்துங்கள். இளைய குமாரனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தகப்பன் வீட்டிலே ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவருடைய சிந்தை அதிலே நிலைத்திருக்கல, அவருடைய உணர்ச்சிகள் அதிலே சீரானதாக இருக்கவில்லை. வெளி உலகத்துக்கு நேராய் அடிக்கடி அவனுடைய உள்ளம் அலைமோதி கொண்டிருந்தது. ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்த உடனே அப்படியே ஒரு காட்டு கழுதையை போல துள்ளி குதித்து ஓடிவிட்டார், தாறுமாறாக ஓடினான். கடைசியிலே ஆண்டவருடைய பெரிய கிருபை, மனந்திரும்பி தகப்பன் வீட்டில் வந்தடைந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறவள் யார்? ஏற்கனவே சொத்துக்களை அழிச்சாச்சு, பணங்களை வீணடிச்சாச்சு, நல்ல பெயர்களை கெடுத்தாச்சு, இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் விடுதலை பெற சம்மதி இல்லை. இந்த பரிதாபங்கள் மாறட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டிய நீ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பறந்து வளர்கின்ற நீ, நல்ல காலகட்டத்தில் நல்ல சூழ்நிலைகளில் இருக்கின்ற நீ, இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. தம்பி தங்கச்சி சிந்தித்து பார், இன்னும் உன்னுடைய தார்மாறான ஓட்டத்தை ஓடாதே, கர்த்தருக்கு நேராய் சீரான ஓட்டத்தை ஓடும்படி தீர்மானம் எடு. அல்லேலூயா. நல்ல ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். வீட்டுக்குள்ளும் சரி, பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் சரி, வேலை பார்க்கிற இடங்களில் சரி, போகிற வருகிற வழிகளில் சரி, சபையில் சரி, எந்த இடத்திலும் சீரான சிந்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. உணர்ச்சி கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுமிஞ்சி போகிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை கீழடக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவி நம்முடைய மாம்சத்தை கீழடக்கி நடத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நல்ல வசனம் படிங்க, நல்ல பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க. உங்க சின்ன உள்ளங்களில், வாலிப உள்ளங்களில், பெரியவர்களுடைய உள்ளங்களில் எழுகின்ற சிந்தனைகளையும் அந்த உணர்ச்சி, அந்த காரியங்களையும் கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மனம் தரந்து பகர்ந்து கொண்டு வருவீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அதிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நிச்சயம் ஜெயம் உண்டு. நம்முடைய சபையிலே எல்லா தெய்வ மக்களும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நான் இந்த தார்மாரிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நல்ல ஒரு உறுதியான தீர்மானம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசியில போக போக ஞாபகம் அறதிகள், ஒன்றை செய்ய நினைக்கிறது இன்னொன்று செய்யறது, எதை எப்போ செய்யணுமோ அப்போ ஞாபகம் வராது, அது முடிஞ்ச பிறகுதான் ஞாபகம் வரும், எல்லாமே குழப்பம். இந்த அத்தனை தார்மார்களும் உள்ளடக்கினது தான் இந்த ஓட்டம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. சிலருக்கு இப்போமே பெரிய குழப்பம், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய முடியல, செய்ய வேண்டாத நேரத்தில் செய்ய வேணும்னு ஞாபகம் வருது, எத்தனையோ எத்தனையோ குழப்பங்கள். இது எல்லாத்துக்கும் விஷயம் இதுதான், ஒரு தார்மாரின் ஆவி இது மாற வேண்டும். இது பலவித அந்த இச்சைகளினாலும் வெறித்தனங்களாலும் கோபங்கள் அல்லது ஒருவித பொறாமைகள் சில ஏக்கங்கள் இப்படி இந்த உணர்ச்சியில் பலவிதம் இருக்கிறது. இது ஏதோ ஒன்று ஆட்கொண்டு விட்டது, அதுக்கு அது கண்ட்ரோலை மிஞ்சி விட்டது, அதுதான் இப்பொழுது இப்படி தாறுமாறாக ஓட வைத்து கொண்டே இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இது சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு அத்தனை பேருக்கும் உள்ள விஷயம்தான். எல்லாருக்கும் சிந்தனை இருக்கு, எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கு. ஆகையினாலே தெய்வ மக்களே, தாறுமாறாய் ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகமாக நாம் கர்த்தருடைய பார்வையில் காணப்படக்கூடாது. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்லுகிறார், நீ இச்சையில ஓடுகிறாய், வேசித்தனம் இருக்கிறது, அதோடு கூட யார் வந்து எந்த அந்நிய தெய்வத்தை சொன்னாலும் உடனே அதுக்கு பின்னால போற, உனக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. நான் உன்னை எத்தனை அற்புதங்களை கண்ணாலே காண பண்ணி நடத்தி கொண்டு வருகிறேன், ஆனால் என்மேல் உன்னுடைய விசுவாசம் நிலைத்திருக்கிறது இல்லை. யாரோ வந்து நூதனமான ஒரு கதையை சொன்னோம்னா உடனே நீ அதுக்கு பின்னால ஓடுவ, அடுத்தது இதுக்கு பின்னால ஓடுவ, தாறுமாறாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆமேன். இதுதான் விஷயம். இன்று அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிருக்காதா, இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அச்சத்து கண்டிஷனுக்கு போகல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வழி மாறி இருக்கிறது, கொஞ்சம் தாறுமாறுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்பத்திலே கவனம் செலுத்துங்கள், இந்த தாறுமாறுகள் முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு வெறும் வார்த்தையை நமக்கு தந்துவிட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல, அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளங்களுக்குள்ளே அவர் கடந்து வந்து கிரியை செய்து ஜெயத்தை தருகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வெறும் பிரசங்கியார் அல்ல, மனுஷர்கள் பிரசங்கம் பண்ணுவோம் போய்விடுவோம், உங்க உள்ளத்துக்குள்ள வந்து நாங்க இதை செய்ய முடியும். ஆனால் கர்த்தரோ பிரசங்கம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் நீங்க இருதயத்தை திறந்தால், ஆம் இது எனக்கு தான், நான் திருந்தன ஆண்டவரே என்று உண்மையான அந்த உள்ளத்தை திறந்தா அவர் உள்ளே வந்து செய்ய வேண்டியதை உங்களுக்கு செய்து தருவார். அல்லேலூயா. நீ இடம் கொடு, நீ அறிக்கை பண்ணு, நீ மனம் திறந்து அவரிடத்திலே உள்ளதை ஒப்புக்கொள்ளு, ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேளு, எனக்கு ஜெயம் தாங்க. அப்பொழுது கர்த்தர் இந்த பொறுப்பற்ற தன்மைகள், இரண்டாவது தாறுமாறான தன்மைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக ஒரு ஓட்டத்தை குறித்து பார்ப்போம். வாசியுங்கள், யோபு 7:6. யோபு 7:6. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறார், ஒரு நாடாவின் ஓட்டம், நாடாவின் ஓட்டம், தீக்குருவியின் ஓட்டம், பெண் ஒட்டகத்தின் ஓட்டம், அடுத்தது நாடாவின் ஓட்டம். நாடான் சொன்னால் இந்த வீவர்ஸ் ஷட்டில், இந்த நெய்கிற இது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, எனக்கு ஒரே ஒரு முறை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீளமாக அந்த இதை வச்சிருப்பாங்க, அந்த இதில் ஒரு பக்கம் பஞ்சு வைத்திருப்பார்கள், நீளமாக வைத்திருப்பாங்க. அதில் இவங்க இந்த வேலையை செய்ய செய்ய ஒரு நாடா என்று வந்து இந்த ஷட்டில்னு சொல்கிறது வேகமாக டக் 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 அப்படி போயிட்டு போயிட்டு வரோம், போயிட்டு போயிட்டு வரோம், டக் 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 டக்னு போயிட்டு போயிட்டு வரோம். அதான் நாடாவின் ஓட்டம், அவ்வளோ வேகமாக இருக்கும். ஓடிட்டு வரோம், ஓடிட்டு வரோம், ஓடிட்டு வரோம். இது ஒவ்வொரு முறை அப்படி ஓடிட்டு வரும் பொழுது ஒரு நூல் உற்பத்தி ஆகும், ஒரு த்ரெட்டு, ஒரு நூல் டக்கென்று உற்பத்தி ஆகும். அப்போது இந்த நாடாவுடைய ஓட்டம் அதிவேகமாக போயிட்டு 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 வந்துக்கிட்டே இருக்குது.
அப்பொழுதெல்லாம் ஒரு நூல் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. ஆனால் கடைசியில் சொல்றாரு, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஓட்டம் நம்பிக்கையற்ற ஓட்டம் என்று சொல்லுகிறார். இதுவும் பிரயோஜனமுள்ள ஓட்டம் தான். நாடா சும்மாயா ஓடிக்கிட்டு இருக்கு? நாடா ஓட 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 நூல் என்ன செய்துட்டு இருக்கிறது? உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் யோபு சொல்றாரு, இவ்வளவு நடந்தாலும் கடைசியில் நாடாவுடைய ஓட்டம் என்ன ஓட்டங்கிறாரு? நம்பிக்கை இல்லாத ஓட்டம் அப்படிங்கிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? இப்போ நெய்கிறவனுடைய நாடா ஓட ஓட நூல் உற்பத்தி ஆகிறது. அந்த நூலை கொண்டு பிறர் ஆடை தைத்து உடுத்தி கொள்ளுகிறார்கள். பிறருக்கு பிரயோஜனப்படுகிறது. நாடாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாடா ஓடி 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 உழைத்து பிறருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறது. ஆனால் தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, தனக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை இல்லை. இதைத்தான் அவர் சொல்றார். யோபு வாழ்க்கையில் அவர் நல்ல சீரோடு வாழ்ந்த காலத்திலே இங்கே வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது, அவர் விதவைகளுக்கு உதவி செய்தவர், திக்கற்ற பிள்ளைகளை வளர்த்தவர், அவர் கஷ்டப்படுறவங்களுக்கு நியாயம், கிடைக்காதவங்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுத்தவர். இப்படி அநேக நன்மைகளை செய்து யோபுடைய வாழ்க்கை ஓட்டம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. கடைசியில் அவருக்கு பார்க்கும்போது அத்தனை பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து, அத்தனை ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்து, அடுத்து சுகத்தையும் இழந்து மிக பரிதாபமாக அந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் ஒரு நாடாவின் ஓட்டம் போல இருக்கிறதையா? நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு இப்படி இருக்கலாம். ஓட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. எவ்வளவோ உழைத்தீர்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செய்தீர்கள், எத்தனையோ பேரை காப்பாற்றி விட்டீர்கள், தூக்கி விட்டீர்கள், வளர்த்தி ஆளாக்கினீர்கள், உங்களால் இயன்ற அத்தனை நன்மைகளையும் செய்தீர்கள். கடைசியில் இன்றைக்கு உங்களை விசாரிக்க ஒருவன் இல்லை. உங்களுக்கு ஒரு நன்மை காண முடியவில்லை. உங்களுக்கென்று எதுவும் இல்லை. இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக உழைத்து உழைத்து எல்லாம் சேர்த்து கொடுத்தார்கள். கடைசியில் பிள்ளைகள் எல்லா சொத்தையும் பங்கு வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெற்றோருக்கு ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லை. பரிதாபமான நிலை. இப்படியெல்லாம் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ தூரம் அவள் உழைத்தது யாருக்காக? அத்தனையும் பிள்ளைகளுக்காக, பிறருக்காக. இன்றைக்கு அவர்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் சேர்த்த சொத்திலிருந்து ஒரு ஆகாரத்துக்கு அவர்களுக்கு வழி இல்லை என்ற நிலைமை இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இது போன்ற நிலைகள் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு இருக்கின்றது, அநேக மனிதர்களுக்கு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக பிறருக்காக உழைத்தவர்கள் இன்றைக்கு தனக்கு ஒன்றுமில்லாமல் பாடுபடுகிறார்கள். தன்னுடைய ஒரு நாளை ஓட்ட அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் அன்றைக்கு யோபுக்கு வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யார் இப்படிப்பட்ட வருத்தத்தில் இருக்கிறீர்கள், என்னை கேட்கிற யாராகிலும் இப்படிப்பட்ட பெருமூச்சிலையும் வேதனைக்குள்ளையும் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? யாருக்கு எதுனால நான் ஓடோடி போனேனே, இன்னைக்கு எனக்கு ஒன்றுன்னா வந்து ஏன்னு கேட்க ஆள் இல்லையே என்று சொல்லுகிற நிலைகளில் வீட்டில் தன்னந்தனியாய் குடியிருந்து உங்கள் நாட்களை உருட்டி கொண்டிருக்கின்றீர்களா? இப்படிப்பட்ட வேதனையோடு பாரத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வசனம். யோபு அன்றைக்கு அதே நிலையில் இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு திடன் கொள்ளுவீர்களாக. ஆமேன். உங்கள் ஓட்டம் ஒருவேளை நீங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு அவ்வளவு செய்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படாததாய் தெரிந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில பலன்களை இம்மையில் நாம் எதிர்பார்த்த வேளையில் கர்த்தர் தருகிறது இல்லை, ஆனால் கட்டாயமாக குறித்த வேளையில் அவர் தருவார். ஆமென். மறுமையில் நிறைவாக தருவார். அல்லேலூயா. சோ இந்த ஒரு சூழ்நிலை, ஆனா சூழ்நிலை வேதனை தான். இவ்வளவு பாடுபட்டுட்டோம், எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தேவ ஊழியர்களுடைய கடைசி கால வாழ்க்கை நினைக்கும் பொழுது அவ்வளவு வேதனைக்குரியது, சங்கடத்துக்குரியது. வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ பேருக்காக வாழ்ந்தார்கள், எத்தனையோ பேருக்கு ஜபித்தார்கள், சுகமுண்டானது. எத்தனையோ பேருக்காக நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல நிலைகளில் வந்தது. ஆனால் இவ்வளவு ஊழியம் செய்த இவர்கள் கடைசியில் இருக்கின்ற நிலை மிகவும் சங்கடம்.
யோபுடைய நிலைமைதான் அநேகருக்கு இருக்கின்றது. ஆனால் இதிலே நம்பிக்கை இல்லை என்று யோபு சொன்னாலும் அதே யோபுவுக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நிலையிலே யோபு சொன்னார், எனக்கு நம்பிக்கை இல்லாத ஓட்டம் என்று. ஆனால் உண்மையில் அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஓட்டம் கிடையாது. கர்த்தர் உலகத்திலேயே ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்ற தரிசனத்தெல்லாம் கொடுத்தார். ஹலேலூயா. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை ஒரு நம்பிக்கை இல்லாதது போல நீங்க இருந்தாலும் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு கட்டாயம் நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வேத வசனத்தின் வழியில் நிற்பீர்கள் என்று சொன்னால், யோபு போல அந்த அங்கலாய்ப்புல பேசுற ஒரு வார்த்தை தான் இதுவே ஒழிய இது உண்மை வார்த்தை ஆகாது. அல்லேலூயா. ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால், கிறிஸ்துவாகிய நம்பிக்கை நட்சத்திரத்துக்குள் நீ வரலன்னா உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? ஒரு நம்பிக்கையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நீங்க வாய் திறந்து சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட். சில வேளை சில யோபுவை போல சிலருக்கு சோதனையில நடத்தலாம், ஆனாலும் நீங்க வாயினால முறுமுறுக்காம, தேவனை முறுமுறுக்காம, மனுஷனை குறை பேசாம நீங்க உங்க உத்தமத்துல நிலை நிற்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உத்தமத்துல நீங்க நிலை நிற்பீர்கள் என்றால் உங்களுக்கு யோபுவை போல ஒரு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாத காலம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இங்கே சிலருடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஓட்டமா இருக்கிறது. ஆனால் உண்மையில் உன்னுடைய ஓட்டம் முடிவிலே நம்பிக்கையற்றது அல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்று தற்காலம் நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது, ஆனால் முடிவு காலம் பெரிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. நான்காவதாக ஒரு ஓட்டம், யோபு 9:25 வாசியுங்கள். யோபு 9:25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மை காணாமல் பறந்து போம். என் ஓட்டம், என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அஞ்சற்காரர் தெரியுமா? போஸ்ட்மேன், போஸ்ட் உமன், அஞ்சற்காரர், அஞ்சல், தபால். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் ரன்னர்ஸ் என்று அவர்களை சொல்லியிருக்க, ரன்னர்ஸ்னா ஓடுகிறவர்கள். ராஜா ஒரு செய்தியை கொடுத்து விட்டால் அந்த செய்தியை ஓடிக்கொண்டு அடுத்தாலும் கொடுப்பார்கள், ஓடுகிறவர்கள், ரன்னர்ஸ். இந்த காலத்திலே அஞ்சற்காரர்கள், போஸ்ட் கொண்டு வருகிறவர்களை பார்க்கிறோம். எவ்வளோ வேகமாக இருப்பார்கள். முந்தின காலத்தில் ஓடி 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 ஓட்டமும் நடையுமாக வந்து லெட்டர்ஸை நம்முடைய வீடுகளில் தந்து விட்டு போவார்கள். இப்பொழுது சைக்கிளில், மொப்பட்டில் எல்லாம் வருகிறார்கள். வெளிநாடுகளில் பார்த்தா ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் ஒரு சின்ன ட்ரக், சின்ன ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியிலே வருவார். எல்லா வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட்டுக்குன்னு ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க வெளியில். அவர் இருந்த வண்ணமாகவே வண்டியிலேருந்து அவர் இறங்கவே வேண்டாம், அதில் போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் அஞ்சற்காரரின் ஓட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன? செய்தி அறிவிக்கிற ஓட்டம், தகவல் தெரிவிக்கிற ஓட்டம். ஒருவர் அனுப்புகிற செய்தி இன்னொரு கொடுக்கிற ஒரு ஓட்டம். ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளும் போது, நாமும் இன்றைக்கு பல செய்திகளை பரப்பி கொண்டே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஃபோன் பண்ணினீங்க, யார் யாருக்கு ஃபோன் பண்ணீங்க, யார் யாரை சந்திச்சிங்க, என்னென்ன செய்திகளை பரிமாறிக்கொண்டீங்க? சும்மாவே வந்திருக்க மாட்டிய. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செய்திகளை அப்படி நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஒரு போஸ்ட்மேன் தான், நம்ம எல்லாரும் ஒரு போஸ்ட் உமன் தான். சும்மாவே போக மாட்டோம், யாரை பார்த்தாலும் ஒன்றை பேசணும், ஒரு தகவலை தெரிவிக்கணும். சும்மா போனாலும் நில்லுங்க நில்லுங்க, தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவீங்க. கேட்டீங்களா அறிஞ்சீங்களான்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறது. இது ஒரு தன்மை நமக்கு. நம்ம வாழ்க்கையே ஒரு அஞ்சக்கார ஓட்டம் தான். ஆனால் இந்த ஓட்டத்தை நல்ல பிரயோஜனமாக பயன்படுத்தணும்னா நற்செய்தி அறிவிக்கிற ஓட்டம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கிற ஓட்டம் ஓடணும். நமக்கு உலகத்திலே வரக்கூடிய செய்திகள், எல்லா செய்திகளை பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து நமக்கு வந்த செய்தி இயேசு கிறிஸ்துவின் செய்தி. அல்லேலூயா.
அதுதான் நம்மை வாழ வைத்த செய்தி. அதுக்கு முன்னாடி எத்தனையோ நல்லவர்களுடைய செய்தி எல்லாம் கேட்டிருக்கோம், ஞானிகளுடைய செய்தி எல்லாம் நம்ம கேட்டுத்தான் இருக்கிறோம், நம்முடைய முதியோர்கள் முன்னோர்கள் எல்லாம் நிறைய செய்தி நமக்கு சொல்லியிருக்காங்க தான். அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி தான் நம்மை வாழ வைத்த செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நம்மை வாழ வைத்த இந்த அருமையான செய்தியை பிறருக்கும் நாம சொல்லிக்கொண்டே ஓட வேண்டும். அதான் மிக முக்கியமான விஷயம். இயேசுவை பற்றி சொல்லாம இருக்கவே கூடாது. ஆமென். நீங்க இயேசுடத்திலிருந்து என்ன அனுபவிச்சீங்க? இயேசு சுகம் தந்தாரா? ஆமென். தந்தாருன்னா சொல்லுங்க. இயேசு சுகம் தந்தாரா? அதை பிறருக்கு சொல்லுங்கள், வியாதியஸ்தருக்கு சொல்லுங்கள். இயேசு கடன் பாரத்திலிருந்து உங்களை விடுவித்தாரா? ஆமென். அதை கடனில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்கள். இயேசு சில கட்டுகளின் அனுபவத்தில் இருந்த உங்களை விடுதலை செய்தாரா? செய்தாருன்னா ஆமேன் சத்தமா சொல்லுங்க. உங்க பிரச்சனையை தான் எல்லாம் வாங்கி உங்க உள்ள வச்சுக்கிடுவிய, ஒன்னையும் வெளியே சொல்ல மாட்டிய. ஒரு சர்ச்சில் இருந்து கூட ஒரு ஆமேன் வரமாட்டேங்குது. நீங்க எப்படி போய் அடுத்த ஆளுகளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல போறிய? முதல்ல சர்ச்சில் இருந்து ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமா, மற்றவங்களுக்கு சிம்பிளா சிம்பிளா எளிய முறையில் சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற ஓட்டம். ஹல்லேலூயா. ஒரு அஞ்சற்காரரின் ஓட்டமாகவே நம்முடைய ஓட்டம் இருக்கட்டும். யாரை பார்த்தாலும் இவருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படிதான் சிந்திங்க. ஆண்டவர் டக்குன்னு ஒரு வார்த்தையை தருவார், அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் தருவார், அப்படி டக்குன்னு சொல்லிடணும். ஹல்லேலூயா. இது ஆசைப்பட்டா ஆண்டவர் செய்வார். பயணத்தில் இருக்கிறீர்கள், உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த ஆளோட பேசலாமா, ஒரு வார்த்தை பேசலாமா, அவரே வாய் திறந்து பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். அநேகருக்கு இயேசு பற்றி சொல்லணும். உன் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட எவ்வளோ பேசுறீங்க, பேச்சோட பேச்சா ஒரு வார்த்தை இயேசுவையும் சொல்லிடுங்க. ஆமேன், ஆமேன். இயேசுவை சொல்லாம இருக்காதீங்க. என்ன இன்னைக்கு எல்லாரை பற்றி நல்லா பேசுறீங்களே. நரேந்திர மோடியை பற்றி எத்தனை பேர் எவ்வளோ பேசுறிய, ராகுல் காந்தியை பற்றி எவ்வளோ பேசுறிய, வேற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பற்றி எவ்வளோ பேசுறிய, மாணவர்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்களை பற்றி எவ்வளோ பேசுறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க. இதெல்லாம் பேசும் பொழுது இவர்கள் எல்லாவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசுவை குறித்து ஏன் பேசுகிறதில்லை? ஜீவனை தந்தவர், ஓட வைக்கிறவர், நல்ல ஒரு ஓட்டத்தை நமக்கு காட்டி தந்தவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அஞ்சல் போட்டுக்கிட்டே போக வேண்டாமா வாழ்க்கையில? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கட்டாயம் செய்யுங்க, பிள்ளைங்க செய்யுங்க, வாலிபர் செய்யுங்க, பெரியவங்க செய்யுங்க, உங்களுக்கு உங்க பிசினஸ் சென்டர்ல செய்யுங்க, எங்கேயும் செய்யுங்க. உங்களுக்கு அதிகாரப்பட்ட இடத்துல இதை விட்டு வைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு எத்தனையோ அரசாங்க இதுல, அரசாங்க அந்த என்ன சொல்றது, ஆபீஸ்ல அவர்களுடைய பதவி நாற்காலியில பின்னால் அவருடைய தெய்வங்களுடைய படங்களை வச்சிருக்காங்க. ஏன் விசுவாசிகளாகிய நீங்கள் ஒரு வசனத்தை ஏன் வைக்கல, வைக்கக்கூடாதா? இயேசு படத்தை வைங்கன்னு சொல்லலை, இயேசு படத்தை கொண்டு வைக்கண்டா, வசனத்தை வைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு உரிமை இல்லையா? அவங்களுக்கு உரிமை இருந்தால் நமக்கு உரிமை இல்லையா? சண்டைக்கு வம்புக்கு நான் இழுத்து விடல, ஆனால் நம்ம செய்ய வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆஃபீஸை விடுங்க, முதல்ல உங்க சொந்த தொழில் ஸ்தலத்தில் வச்சுருக்கீங்களா, வீட்டில் வச்சுருக்கீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனங்களை பிரசித்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவது, இயேசுவை பற்றி எப்படி சொல்லுவது, இதை நாம யோசிக்கணும். இது நம்முடைய ஒரு ஆசையாய் மாறணும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு அஞ்சற்காரர் ஓட்டமாக இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், விடுத
சபை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஆனந்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் தீக்குருவியை போன்ற பொறுப்பற்ற ஓட்டம் அல்ல, நம்முடைய ஓட்டம் பெண் ஒட்டகத்தை போன்ற அல்ல, நம் ஓட்டம் நாடாவை போல நம்பிக்கையற்ற ஓட்டம் அல்ல, நம்முடைய ஓட்டம் அஞ்சற்காரரை போல இயேசுவின் செய்தி அறிவிக்கின்ற ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு ஓட்டம் பாருங்க, யோபு 41:30. யோபு 41:30. அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும், அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும், அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல, அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல, கருக்கான அவைகளின் மேலும் ஓடும், கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். பாருங்க, லிவியாதான், லிவியாதானை குறித்து சொல்லும் பொழுது அது ஓடுகிற ஓட்டத்திலே கீழே கூர்மையான கற்கள் கிடந்தாலும், அது வந்து இந்த சேர்னா என்னது, தொழில், நம்ம பாஷையில் தொழில், தொழில ஓடுகிறது மாதிரி என்ன செய்திருமா, அந்த கருக்கான கற்களை பொருட்படுத்தாமல் அதுக்கு மேலே என்ன செய்யுமா, ஓடும். இந்த லிவியாதான் சொன்ன சி மான்ஸ்டர், ஒரு கடல் பிராணி, முதலையை விட ரொம்ப பெரிதான, முதலையை விட இன்னும் வித்தியாசமான அம்சங்களை சரீரத்தில் கொண்ட ஒரு பிராணி, கடலிலும் வாழும் தரையிலும் வரும், முதலையை போன்றது. அப்போது இந்த பிராணி இது என்ன செய்கிறது, சில சமயத்தில் கருக்கான கற்கள் கிடந்தால் கூட கருக்கான கற்கள் மேலே போக முடியுமா, எவ்வளவு காலெல்லாம் குத்தி போடும், வயிற்றெல்லாம் கிழிச்சு போடும், ஆனால் இது அதை என்ன செய்யுமா, சேற்றில் அப்படி ஸ்கேட்டிங் போகிற மாதிரி, தொழில ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இஷ்டத்துக்கு அதில் போகுமா, அப்படி ஒரு ஓட்டம் அது ஓடுது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு வயரும் அதற்கு பாதங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு கல்லும் குத்த முடியாது. ஹல்லேலூயா, நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. இதே மாதிரி தான் நம்முடைய ஓட்டத்திலே சில வேளை இப்படிப்பட்ட பாதைகள் வரும், கூர்மையான கற்கள் நிறைந்த பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள், கரடு முரடான பாதைகள். அப்போ வாழ்க்கையில் அந்த மாதிரி கரடு முரடான பாதைகள் என்று சொல்லும் பொழுது கடினமானது, முன் செல்ல முடியாதது, அதையும் இந்த லிவியாதான் எப்படி போகுதான், அப்படி சும்மா அப்படி ஸ்கேட்டிங் போன மாதிரி சர்ன்னு போயிருமா. அல்லேலூயா. இந்த கரடு முரடுகளை, தடைகளை பொருட்படுத்தாத ஓட்டம் அதுதான் இந்த ஓட்டம். தடைகளை பொருட்படுத்தாத ஓட்டம், தடை இல்லாத ஓட்டம் அல்ல, நல்ல கவனிங்க. தடைகள் இருக்கிறது, கூர்மையான கற்கள் இருக்கிறது, ஆனால் அந்த தடைகளை பொருட்படுத்தாத ஒரு ஓட்டம். இதுதான் இந்த லிவியாதானிடத்திலிருந்து இந்த விஷயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தான் அவ்வளவு தடைகள் இருக்கிறது, மற்றவங்களுக்கு அவ்வளவு தடைகள் இல்லை. ஏன்னா பிசாசு வந்து முழுக்க முழுக்க எதிர்க்கிறது தேவ பிள்ளைகளை தான். ஏன்னா முதல் காரியம் நீங்கள் தெரிந்து கொண்ட ஓட்டம் இயேசுவின் பாதத்தில் போய் அடைய போகிறது, அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் ஓட்டம் வெற்றியாக முடிய போகுது, அது அவனுக்கு கொஞ்சமும் பிரியம் அல்ல, அதனால தான் கடுமையாக எதிர்க்கிறான். இந்த உலகத்திலே அந்த ஜெயத்துக்கு நேராய், அந்த லெக்குக்கு நேராய் நீங்கள் வாழ்க்கையில் சில வெற்றிகளை பெறுகிறீங்க, இது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. எனவே தான் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை அசுத்தாவிகளை அனுப்ப முடியுமோ, எத்தனை மந்திரவாதிகளை பிரயோகிக்க முடியுமோ, எத்தனை யாகம் செய்கிறவனை எழுப்பிவிட முடியுமோ, எத்தனை சதி செய்கிறவனை எழுப்பிவிட முடியுமோ, அத்தனையும் செய்து இந்த பிசாசும் பிசாசினுடைய கூட்டங்களும் முழு முழு போராட்டமாய், முழு முழு யுத்தமாக தேவ மக்களையும் தேவ மக்களுடைய சந்ததிகளையும் இன்றைக்கு எதிர்த்து கொண்டு நிற்கிறது. ஆமீன். இதனால் தான் உங்களுக்கு அத்தனை இடர்பாடுகள், அத்தனை தடைகள், அத்தனை கூர்மையான கற்கள், எங்கு பார்த்தாலும் முட்பாதைகள், பயங்கரமான சூழ்நிலைகள். ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கெல்லாம் இந்த லிவியாதானுக்கு இருந்த அந்த ஒரு அம்சம் நமக்கும் தேவையாக இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஒரு அம்சம்,
அது இந்த கூர்மையான கற்களை பொருட்படுத்தாமல் சகதியின் மேல் ஓடுகிறது போல அப்படி ஃப்ரீயா ஓடிடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மக்களே, எத்தனை வியாதிகள் மேல் வியாதி, எத்தனை நஷ்டத்தின் மேல் நஷ்டம், எத்தனை வீண் பழியின் மேல் வீண் பழி, எத்தனை எரிச்சலின் மேல் எரிச்சல், எத்தனை பேருடைய வீண் பொறாமைகள், தாக்குதல்கள், வீண் வார்த்தைகள், கண்ணீர்களுக்கு இடையான சம்பவங்கள், ஓ சொல்ல முடியாத வேதனைகள். ஆனால் இதை ஒன்னையும் பொருட்படுத்தாம, இந்த ஒன்னையும் மனசுல எடுக்காம வெற்றியா ஓடுகிறது தான் இந்த ஓட்டம். அல்லேலூயா. நல்ல பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகர் இன்றைக்கு இதுல தான் துவண்டு போகிறீர்கள். சின்ன சின்ன குத்துக்கல்ல கண்டு நீங்க பயந்தீங்கன்னா, நீங்க தடைபட்டு நின்னீங்கன்னா, எப்பொழுது உங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடப்போகிறீர்கள்? எல்லா தடையும் உடச்சி மாற்றி ஸ்மூத் ஆக்கிட்டு தான் நான் நடப்பேன்னா, என்னைக்கு ஸ்மூத் ஆக போகுது, என்னைக்கு நீங்க நடக்க போறீங்க? அதை தாண்டி செல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதை தேவ மக்கள் நன்றாக நினைக்கணும். எல்லா மதிலையும் உடைக்கணும்னு நினைக்க கூடாது, சில மதில்களை தாண்டணும்னு தான் தேவன் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு ஒரு சின்ன மதிலை கண்ட உடனே நின்று இங்க ஒரே ஃபாஸ்டிங் எடுத்து ஜபம், ஆண்டவரே அந்த மதிலை உடையும், மதிலை உடையும். அவர் விரும்புறது என்னன்னா, இது ஒண்ணும் இல்லை, நீ கவட்டி வச்சு போகக்கூடிய மதிலப்பா, நீ நம்ம பாசையில நீ கவட்டி வச்சு போகக்கூடிய மதிலப்பா, இதுக்கு போய் இங்க கிடந்து நீ ஜோம் பண்ணி முட்டி முட்டி என்னத்துக்கு நீ பேசாம போ. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு அது வராது. சின்ன ஒரு காரியத்தை கண்ட உடனே நம்ம கண்ணில் அது எரிகோ கோட்டை மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற எரிகோ கோட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கவட்டி வைத்து போகக்கூடிய மதில்களாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆவியின் பலத்தை தரவில்லையா? அபிஷேகத்தை தரவில்லையா? விசுவாசத்தை வசனத்தினால் தரவில்லையா? எத்தனையோ அனுபவங்கள், தாவீது சொன்ன மாதிரி சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன், எத்தனை அனுபவங்களை கர்த்தர் தரவில்லையா? அத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு இந்த மதிலை உடையும், இந்த மதிலை உடையும். அவர் உடைக்கவே மாட்டார். அவர் இப்படி உடைப்பார், அவருக்கு வேற வேலை இல்லையா? நீ தாண்டி போப்பான்னு சொல்ற போண்டிதானே. இந்த பலன் நமக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தடைகளை பொருட்படுத்தாத ஒரு ஓட்டம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஜெபம் இந்த தேவையில்லாத காரியத்துக்காக வீணடிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க பேசாம விசுவாசத்துல கால் எடுத்து வச்சு அந்த பக்கம் போங்க, அது சும்மா இருக்கும். அதுக்கு போய் எத்தனை நாள் ஜெபம், அதுக்கு போய் முழு மனசையும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலையும் செய்யாம இருக்கிறீர்களே. எத்தனை அனுபவங்களை கர்த்தர் தந்து நடத்தி கொண்டு வந்தார், கால் எடுத்து முன்னே வை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்டிங் போடுவோம், எல்லாரும் சேர்ந்து என்ன போடுவோம், ஃபாஸ்டிங் போடும். யோர்தான் நதி ரெண்டா பிரியட்டும், இயேசுவின் நாமத்தில் பிரிந்து போ, பிரிந்து போ, பிரிந்து போன்னு சொன்ன அது போதுமா? நீ கால் எடுத்து வை, வைத்தா தானா என்ன செய்யும் சொல்லுங்க? உங்களுக்கு அந்த பலன் இல்லையா? அந்த பலன் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு நான் மேலே உள்ள ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? உங்களுக்கு ஒவ்வாத, உங்களுக்கு உயரத்தில் எட்டாத பிரசங்கத்தை நான் பண்றேன்னா? இல்லை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஆமென். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பலசாலிகளாக பார்க்கிறார். நீங்கள் சில சோதனைகளால் நீங்கள் உங்கள் உங்கள் உள்ளத்திலே கூனி குறுகி விட்டீர்கள். இன்றைக்கு அந்த கூனி குறுகுதல் மாறட்டும், மறுபடியும் தலையை உயர்த்திப்பார். அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார். ஸ்தோத்திரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், கரடு முரடு தான் இருக்கும், முள்கள் தான் இருக்கும், குத்து கல்லுக்கு கூர்மையான கற்கள் தான் இருக்கும். இதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் போக தீர்மானித்தால் நீ வேகமாய் போகலாம், அதிகமாய் கர்த்தருக்காய் சாதிக்கலாம், உன்னுடைய இலக்கை நீ குறித்த நாளில் அடையலாம். அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன காரியத்துல மனம் கோணி இருக்காதி. எங்க இருக்கு இந்த கல்லெல்லாம்? குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, வேலை ஸ்தலத்துக்குள்ள, அங்கதான் இருக்கு. நீங்க எங்கேயோ ரோட்ல நினைச்சிடாதீங்க, ரோடு நல்லா டார் போட்டு தான் விட்டுருக்கு. இருக்கிறது எங்க இருக்குது? நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம சொந்த வீட்டுக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள சில முட்கள், சில கூர்மையான கற்கள், பிள்ளைகள் பெற்றோர் உறவுக்குள்ள, முதியோர் மற்றவர்கள் உறவுக்குள்ள, பக்கத்து வீட்டு உறவுக்குள்ள, சபை விசுவாசிகள் உறவுக்குள்ள, இங்கெல்லாம் தான் இந்த பொல்லாத காரியங்கள் நிறைய விதைச்சு வச்சிருக்கு சாத்தான்.
இவைகளை பொருட்படுத்தாமல் ஓடினால் அன்பை காக்கலாம், ஒருமனதை காக்கலாம், நம்முடைய இருதயத்தின் விடுதலையை காக்கலாம், ஆவியின் விடுதலையை காக்கலாம், பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். சும்மா எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரவாதம் செய்திருப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரவாதம் அவனுக்கு இதான் வேலை இல்லை, அவன் செய்தாதான் நமக்கு என்ன, அதை தாண்டி போங்க, அதை பொருட்படுத்தாம போங்க. அதை பொருட்படுத்தினீங்கன்னா அவன் சும்மா அந்த ரெண்டு குப்பை கிடக்குன்னு அங்கே எரிப்பான், நீங்கள் ஜன்னல் ஜன்னலாக ஓடி போய் இப்போ என்ன எரிக்கானோ தெரியலையே, என்ன எரிக்கானோ என்னத்தான் எரிக்காம போல, எதுக்கையா இதெல்லாம். நீங்கள் தேவ பிள்ளைகளா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் கடைக்கு போனா வேகத்தில் ஓடினதில் ஒரு எலுமிச்சம்பழம் தவறி ஓம் வீட்டு வாசப்படியில் வந்து விழுந்துட்டு போதும் உங்களுக்கு இனி தோத்துறோம். நல்ல வேணா எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சும்மா இருப்பான். ஆனா நம்ம எல்லா வீரமும் பேசுறது ஒரு எலுமிச்சங்காயோ ஒரு சோப்பு கலரையோ பார்த்தா அவ்வளவுதான், பிளாட் ஆயிடுறது. இந்த மாதிரி பலவீனர்களாக இனி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதுவரை இருந்தது போட்டு, பாவம், கர்த்தர் மன்னிக்கட்டும். ஆனால் கர்த்தர் நமக்குள் விதைக்கிற வசனம் எவ்வளவு ஜீவனுள்ளது, எவ்வளவு வல்லமையானது. ஆமே. கர்த்தர் நமக்குள் வைத்த அபிஷேகம் எத்தனை மகிமையானது. அல்லேலூயா. அங்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கெல்லாம் ஒரு சிந்தனையில கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இல்ல அவன் முட்டையை வச்சா என்ன, எதை வச்சா என்ன, பயப்படாதீங்க. என் எழுத்தின்படி ஒன்ன செய்துட்டாலும் பயப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க, கத்தோட்பாதத்துல வைங்க, நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னையும் குறைக்காதீங்க, வெற்றியா போயிட்டே இருங்க. ஆமென். அல்லேலூயா. அசட்டை பண்ண வேண்டியதை அசட்டை பண்ணிவிடு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமீன். தேவையில்லாததை எடுத்து உன் சிந்தனையில வைத்து உன்னை கட்டி விடாதே, கட்டி போடாதே. உன்னை தேவையில்லாத பாரத்தை உன்மேல் வைத்து உன்னை அமிழ்த்தி போடாதே. அசட்டை பண்ணி தள்ளிவிட்டு கர்த்தர் பாதத்துல வைக்க வேண்டியது கர்த்தர் பாதத்துல வச்சுட்டு ஜபத்திலே போராட வேண்டியதுக்காய் போராட வேண்டிய நேரம் போராடி விட்டு மற்ற நேரம் நீ மனசுல ஃப்ரீயா இருந்து முன்னே போய்கொண்டே இரு. ஆமென். இதுதானே கர்த்தர் தந்த சுயாதீன வாழ்க்கை, லிபர்டி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம்னு சொல்றது இதுதானே. மற்றவங்க எல்லாம் பயத்தினால, கலக்கத்தினால, சந்தேகத்தினால கட்டப்பட்டு கலங்கி கொண்டிருப்பார்கள். நாமோ அப்படி கட்டப்படாமல் கிறிஸ்துவுக்கு விடுதலையும் சுயாதீனமாயிருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் கூர்மையான கற்களையும் சேற்றில் நடக்கிறது போல நடக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆறாவதாக எரேமியா 12:5. எரேமியா 12:5 வாசிங்க. நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஸ்தோத்திரம். குதிரைகளின் ஓட்டம், இது வந்து மிக கடினமான யுத்தகால ஓட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே, ஃபுட்மேன், காலாட்படை, நம்ம ஆர்மியில் சொல்லுவார்கள், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆர்மின்னு சொல்றது தரைப்படை, அது ஆகாயப்படை, கப்பல் படை என்றெல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி அந்த காலத்தில் குதிரைப்படை உண்டு, காலாட்படை உண்டு. காலாட்படை என்பது தரையில் ஆட்கள் நடந்து போய் யுத்தம் பண்ணுறது. அந்த அந்த ஆட்களோடையே உனக்கு ஓட முடியல, அப்போ நீ எப்படி குதிரைகளோடு ஓடுவாய்? உன்னை காலாட்படையில் சேர்த்து விட்டா அதுலேயே நீ சரியாக ஓடலையே, இனி நான் குதிரைப்படையில் உன்னையும் சேர்த்து விட்டா நீ குதிரைகளுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியுமா என்று சொல்லுகிறார். அப்போ சாதாரண யுத்தத்திலேயே உனக்கு யுத்தத்தை ஜெயிக்க அதுக்கு தைரியமாக ஓடக்கூடிய பலன் இல்லையே, இனி கடினமான யுத்தம் உனக்கு வந்தால் நீ எப்படி ஜெயிக்க போகிறாய், எப்படி ஓடி ஜெயிக்க போகிறாய் என்று கர்த்தருடைய வசனம் கேட்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு கடினமான யுத்தம் வர வேண்டும் என்று நான் பேசல, ஆனால் சில வேளை சிலருக்கு அது இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். அப்போ தாவீதை யுத்தத்தில் படிப்பிக்கிறது கர்த்தருடைய நோக்கமாக இருந்தது. அதே போல சில அன்பான வாலிபர்கள், பெரியவர்கள் உங்கள் வாழ்க்கையில், அல்லது புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், உங்களுக்கெல்லாம் சில வேளை இந்த சவால்கள் இருக்கும்.
அந்த சவால்களை நீங்க பழகி பழகி வந்தா தான் இயேசுக்காக யுத்தம் செய்கிற வீரர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வளர்ந்தவர்களுக்கு இது இல்லை என்று ஆகிவிடாது. உங்களுக்கும் அடுத்த ஒரு ப்ரமோஷன் நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போக சித்தமானார்னா உங்களுக்கும் சில பரீட்சைகள் வரும், சில கடினமான யுத்தங்கள் வரும், அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யுத்தங்களுக்கு நாம் ரெடி ஆகணும். இன்னைக்கு சாதாரண யுத்தத்துக்கே காலாட்களோட ஓடும் பொழுது நீ இழைப்படைகிறாய், ரொம்ப டயர்டாகி விடுகிறாய், டயர்டாகி விடுகிறாய். அப்ப குதிரையின் ஓட்டத்துக்கு ஒப்ப நீ எப்படி ஓடுவாய்? அல்லேலூயா. இன்றைக்கு உபத்திரவம் லேசாய் வரும் பொழுது நீ இழைத்து போனாய் என்றால், இனி பயங்கரமாக உபத்திரவம் வரும் பொழுது நீ எப்படி நிற்பாய்? அதான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே போல இந்த வசனத்துல இன்னொரு கருத்து இருக்கு. 6 படிக்கும் போது, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்போ இந்த அர்த்தத்தில் நான் சொல்வேன் என்றால், வெளி எதிர்ப்புகள் அல்லது வெளி எதிரிகளையே தாக்குப்பிடிக்க நீ தயங்கினால் உள் எதிரிகளை நீ எப்படி தாக்குப்பிடிப்பாய்? வெளி எதிர்ப்புகளை சந்திக்கிறது மனசுல கொஞ்சம் ஈஸி, ஆனா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பித்தால், சபைக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பித்தால், வேலை ஸ்தலத்துக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பித்தால், அதை தாக்குப்பிடிப்பது மனசுக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல கரெக்டா? அனுபவித்தவர்களுக்கு தெரியும். வெளியே 1000 எதிரிகள் வந்தாலும் மனசுக்கு ஒரு வித தைரியம். அதே வேளையில சொந்த வீட்டுக்குள்ள, சொந்த சபைக்குள்ள, சொந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிட்டுன்னா ரொம்ப சங்கடம். உள்ள இருக்கிற ஆளே துரோகம் பண்றான், உள்ள இருக்க ஆளே தீமை செய்கிறான்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அதை அனுபவித்தவர்கள் நீங்கள் சிலர் இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதான் சொல்லுகிறார், நீ வெளி எதிர்ப்புலேயே இவ்வளவு சோர்ந்து போனியன்னா உள்ள எதிர்ப்பு வந்தா நீ எப்படி தாக்குப்பிடிப்பாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத்த சும்மா அவர் கல்ல தூக்கி போட்டு அடிச்சு போட்டு போயிட்டான். ஆனா சவுல் ராஜாவை என்ன செய்தான்? எத்தனை வருஷம், எத்தனை வருஷம் சவுல் ராஜாவுக்கும் ஒரு கல்ல தூக்கி போட்டுற வேண்டியதுதான? டமால்னு போட முடியாது, போடக்கூடாது. இதான் பிரச்சனை. வெளி பிரச்சனைக்கும் உள் பிரச்சனைக்குள்ள வித்தியாசம் இதான். வெளி பிரச்சனை எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, அது ஒரு கல்லோட நின்றது. ஆனால் உள் பிரச்சனை எத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது, எத்தனை காடு காடாய் அலைய வேண்டியதா இருந்தது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைய வேண்டியதா இருந்தது, பிற எதிரிகள்கிட்ட போய் அடைக்கலம் தேட வேண்டியதா இருந்தது, எத்தனை எத்தனை சங்கடங்கள் நேர்ந்தது. அப்போ நீ சாதா காலாட்களோடு ஓடும் பொழுதே இழைப்படைந்து போவாய் என்றால் எப்படி குதிரைகளோடு நீ ஓடுவாய்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பொதுவாக காலாட்களோடு ஓடுகிற ஓட்டத்தை வச்சிருக்கிறாரு, சில சமயங்களில் குதிரைகளோடு ஓடுகிற ஓட்டத்தையும் வச்சிருக்கிறார். ஆகவே எந்த ஓட்டத்திலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற அனுபவத்திலே, சவால்களை சந்திக்கிற அனுபவத்திலே தேவ பிள்ளைகள் மனதில் இளைப்படைந்து டயர்டாகி போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இந்த யுத்தங்களிலே ஜெயமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை, யோபு 9:25-26 சேர்த்து வாசிப்போம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மை காணாமல் பறந்து போம். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. தன் நாட்களை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது அஞ்சற்காரர் ஓட்டத்தை குறித்து சொன்னார், அதை நாம் தியானித்து விட்டோம். அடுத்தது, வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் என்று சொன்னார். இங்கே வேகமாய் ஓடுகிற கப்பல்கள், ஆங்கிலத்திலே லைக் ஸ்விஃப்ட் ஷிப்ஸ் என்று கொடுத்துருக்கு. ஸ்விஃப்ட் ஷிப்ஸ், நல்ல ஸ்விஃப்ட்னா வேகமாக ஓடுகிற கப்பல்கள் என்று கொடுத்துருக்கிறது. ஆம்பிளிஃபைடில் ஸ்தோத்திரம், ஸ்விஃப்ட் ரோபோட்ஸ் என்று கொடுத்துருக்கிறது. நல்ல சீக்கிரமாய் தண்டு வலித்து போகிற அந்த படகுகள் என்று போட்டிருக்கு. கேரளாவில் இந்த பாம்பு படகுன்னு ஒன்று உண்டு, நீளமான படகு. அதில் ஒரு போட்டி வைப்பாங்க, வரிசையாக ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க,
ஒருத்தை மட்டும் அந்த மூலையில் எழும்பி நின்றுட்டு உங்களை ஊக்கப்படுத்திட்டே இருப்பான். எல்லாரும் ரெண்டு பக்கமாக டக்கு 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 டக்குன்னு தண்டு வலிச்சுட்டே இருப்பாங்க. அதில் போட்டி யார் ஃபஸ்ட்டு போய் ஜெயிக்கிறான்னு சொல்லி. அதான் ஸ்விஃப்ட் ரோபோட், ரோ பண்ணுகிற அந்த போட்டு அவ்வளோ குயிக்காக இந்த இந்த கரையிலிருந்து அந்த கரை தொட வேண்டிய கரையை போய் தொட்டுருவார்கள். யார் ஃபஸ்ட் அண்ட் ஓட்டப்பந்தயத்தை மாதிரி, இதை மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று, கழுகு எப்படி உயரத்திலிருந்து தன்னுடைய இரையை ஒரு கோழி குஞ்ச கரெக்டாக கண் வைத்துட்டு டக்கென்று ஒரே பாய்ச்சலில் வந்து அப்படி பிடிச்சிட்டு போகுதோ, அது எவ்வளோ ஸ்விஃப்ட்டு, ஒரு செகண்டில் டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போகும். அதே போல அவ்வளோ வேகமாக என் ஓட்டம் இருக்கிறது. அதோடு மிக முக்கியமாய் இந்த ரெண்டையும் சொல்லும் பொழுதே, கப்பல் தான் நாடின துறைமுகத்துக்கு நேராய் லெக்கை நோக்கி பயணம் பண்ணுகிறது. இந்த தண்டு வலிக்கிற இந்த பெரிய இந்த படவுகளும் கூட தங்களுக்கு நியமித்திருக்கிற வெற்றியின் லெக்குக்கு நேராய் வேகமாக என்ன செய்கிறது, போகிறது. இந்த கழுகும் கூட தன்னுடைய இறை என்கிற ஒரு லெக்கை நோக்கி டக்கென்று என்ன செய்கிறது, வேகமாக வருகிறது. இதே மாதிரி என் வாழ்க்கை ஓட்டம், இந்த ஓட்டம் லெக்கை நோக்கின ஓட்டம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஓட்டம் கடைசியாக எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? லெக்கை நோக்கின ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் பொறுப்பற்ற ஓட்டமாக இருக்கக்கூடாது, தார்மாறான ஓட்டமாக இருக்கக்கூடாது, நம்பிக்கையற்ற ஓட்டமாக இருக்கக்கூடாது. அதே வேளையில் நம்முடைய ஓட்டம் நற்செய்தி அறிவிக்கும் ஓட்டமாக இருக்க வேண்டும். தடைகளை பொருட்படுத்தாமல் ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். மிக கடினமான யுத்த காலத்திலும் ஜெயமாய் ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், அது லெக்கை அடைகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. இதுல எல்லாம் ஜெயம் எடுத்து ஓடினாலும் கடைசியில் எங்க போய் சேரணும் சொல்லுங்க? லெக்கை. நம்முடைய லெக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எக்காலம் துணிக்கும் பொழுது நான் இயேசு வண்டை போய் நிற்கணும். அதுதான் என் வாழ்க்கை ஓட்டத்தினுடைய லெக்கு. இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சில சொல்லுவார்கள், எப்படியாவது இந்த ஒரு வீட்டையும் கட்டி முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் போயிட்டாலும் பரவாயில்ல. உலகத்தில் உள்ள லெக்கு, கத்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செய்து வைக்கணும், அதுக்கப்புறம் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பிள்ளைகள் செய்யறதெல்லாம் நல்லா செய்து வைங்க, ஆனால் உங்களுடைய லெக்கு மட்டும் கரெக்டாக இருக்கட்டும். இயேசுவின் எக்காலம் துணிக்கும் பொழுது அங்கே நான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்றா போல ஓடணும், அதுக்கு ஏற்றா போல ஓடணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் உலக வாழ்க்கையில் எதை செய்தாலும் சிந்திக்க வேண்டியது, நான் செய்ய போகிற இந்த காரியம் அந்த ஓட்டத்துக்கு குறுக்க வந்துடக்கூடாது. ஆமீன். எதை செய்தாலும், கொடுக்கல் வாங்கல்னாலும் சரி, போக்குவரத்துகள்னாலும் சரி, வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற எந்த விஷயமானாலும் சரி, கல்யாணம், எல்லாம், வேலைவாய்ப்பு, எதுவானாலும் அந்த லெக்குக்கு குறுக்க என்ன செய்திடக்கூடாது, வரக்கூடாது. அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு விவாக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம். என் இயேசுவோடு நான் சேர்க்கப்படுறதை தடை செய்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமோ உயர்வோ மேன்மையோ வேண்டவே வேண்டாம் என்பதிலே தேவ மக்கள் உறுதியாயிருங்க. சின்ன பிள்ளையிலிருந்தே உள்ளத்தில் உறுதி, இயேசு திடீர்னு வருவார், எக்காலம் துணிக்கோ, அப்பொழுது நான் அங்கே சேரணும், அதுதான் என் லெக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லெக்கை நோக்கி ஓடுகிற ஒரு கப்பலின் ஓட்டமாய், ஒரு கழுகின் பாய்ச்சலாய் நம்முடைய வாழ்க்கை இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பே, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பே, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. Yeah.
சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே காத்திருந்து செபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பே காத்திருந்து செபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பே ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானோ தேவனோடிருப்பே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் ஓட்டத்தை ஆசீர்வதியும் என்று பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ க்ளோரி 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 பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் தீக்குருவியின் ஓட்டம் போன்ற பொறுப்பற்ற ஓட்டங்களை என்னை விட்டு மாற்றிவிடும் பொறுப்பற்ற ஓட்டங்களை என்னை விட்டு மாற்றிவிடும் எதற்கு சமயம் கொடுக்கணும் யாருக்கு சமயம் கொடுக்கணும் எப்படி செய்யணும் என்கிற தெளிவை தந்து நடத்துவீராக ஆமீன் தாறுமாறான ஓட்டத்தை என்னை விட்டு மாற்றிவிடும் இச்சையின் மத வெறியினால் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகத்தின் ஓட்டம் காட்டுக்கழுதையின் ஓட்டம் இயேசுவின் நாமத்தில் யாரிடத்தில் உண்டோ அவர்களை விட்டு இப்பொழுதே மாறிப்போகட்டும் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாடாவின் ஓட்டம் போல நாங்கள் பிரயாசப்பட்டு பிறருக்கு நன்மை உண்டாகிறது ஆனால் எங்களுக்கு ஒரு நன்மையும் காணவில்லையே என்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் நம்பிக்கையற்ற ஓட்டமாய் ஒருவருடைய ஓட்டம் முடிந்து போகாதபடி கிறிஸ்துவை பற்றி கொண்டு நம்பிக்கையுள்ள ஓட்டமாய் ஓட கிருபை செய்தருளும் கிருபை செய்தருளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் எல்லாருடைய ஓட்டமும் ஒரு அஞ்சக்காரரின் ஓட்டம் போல இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கிற ஓட்டமாக ஒவ்வொரு நாளும் காண்கிறதில் சிலருக்காகிலும் இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக ஒரு கிருபை ஒரு அபிஷேகத்தை எங்களிலே ஊற்றுவீராக ஹல்லேலூயா 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 தடைகளை பொருட்படுத்தாமல் ஓடுகிற அந்த லிவியாதானை போல நாங்களும் சகல தடைகளை பொருட்படுத்தாமல் வெற்றியாய் ஓடுகிற ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆவியின் புதுபலனை எங்களுக்கு தாரும் ஓ ஹல்லேலூயா ரிபலா சந்துரா ரிகபார் அகுரந்தனா ஹந்தின் அசலா உரஹலபா ஷலபௌரி அந்தலா ஹல்லேலூயா குதிரைகளின் ஓட்டத்தை போல நாங்களும் குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிற அந்த மிக கடினமான யுத்த காலத்திலும் ஜெயமாய் ஓடுகிற ஓட்டத்தை தாரும் யுத்தங்களை ஜெயிக்க உதவி செய்யும் சவால்களை சந்தித்து ஆமீன் ஜெயிக்க உதவி செய்யும் ஓ கப்பலின் ஓட்டத்தை போல பாய்ந்து வரும் கழுகின் ஓட்டத்தை போல இறையின் மேல் கவனமாயிருக்க ஆமீன் துறைமுகத்தின் மேல் கவனமாயிருக்க லெக்கை நோக்கி தொடர கர்த்தர் விசேஷித்த கிருபை அருளுவீராக எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடவும் அதை லெக்கை நோக்கி தொடரவும் விசேஷித்த கிருபை ஞானம் எங்களுக்கு தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் யாருக்குள் தடைகள் கட்டுகள் உடைக்கப்படணுமோ சிந்தனைகள் சரிப்படுத்தப்படணுமோ உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படணுமோ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக முழு ஜெயம் தருவீராக வல்லமை தருவீராக விடுதலை தருவீராக ஜெய கம்பீரத்தை எங்களுக்கு தருவீராக ராஜாவின் ஜெய கம்பீரத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே அப்பா இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவரே ஜெய கிறிஸ்துவாய் முன் செல்கிறவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வெற்றி வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தாரும் இன்று கேட்ட செய்தியின்படி யார் யாருடைய உள்ளத்தில் எது உடைக்கப்படணுமோ எது மாற்றப்படணுமோ எது திருத்தப்படணுமோ எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ எந்த ஞானத்தை எந்த கிருபையை எந்த அறிவை எந்த வைராக்கியத்தை எந்த அபிஷேகத்தை எந்த வல்லமையை எந்த தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ இப்பொழுது எங்களுக்கு தாரும் நாதா இப்பொழுது எங்களுக்கு தாரும் நாதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நன்றி நன்றி நன்றி
பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம். பல ஜீவ ஜந்துக்களுடைய ஓட்டங்களை குறித்தெல்லாம் வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். சில பக்தர்கள் என் ஓட்டம் இப்படி இருக்கிறன்னு சொன்னதை வைத்தும் தியானித்தோம். என் தகப்பனே, எங்கள் ஓட்டத்திலே எது இருக்கக்கூடாது எது இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். நிச்சயமாக நாங்கள் விடுதலை பெற வேண்டிய இடங்களில் விடுதலை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மைகளை இன்னும் பெற்றுக்கொண்டு ஓட்டத்தை ஜெயமாக ஓடவும் இலக்கை நோக்கி ஓடவும் எக்காலம் துணிக்கும் பொழுது ஆகாயத்தில் உம்மை சந்திக்கவும் தக்கதாக அழகாய் நேர்த்தியாய் எங்களை வழிநடத்தும். சிறியோர் வாலிபர் பெரியோர் முதியோர் எல்லாருக்கும் கிருபை அருளும் ஆசீர்வதியும். இந்த கட்டட பணிகளை மறுபடியும் உங்கள் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் கிரியை செய்யும், ஆசீர்வதித்து நடத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்துவாராக, ஆமென்.